மேகதாதுவில் அடை கட்டுவதை தடுக்க கோரி கரூர் அருகே ரயில் மறியலில் ஈடுபட முயற்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அடை கட்ட முயற்சிப்பதை தடுக்க வேண்டும், தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் கரும்புகளுடன் கரூர் மாவட்டம் மாயனூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அப்போது ரயில் நிலையம் முன்பு நின்றிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து ரயில் நிலையம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசு காவிரியில் தொடர்ந்து மேகதாது அணை கட்டுவதற்காக கர்நாடக முதல்வர் அவர்களும் கர்நாடக துணை முதல்வர்களும் தீவிர முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள். இதை கண்டித்து கரூர் மாவட்டம் மாயனூரில் மத்திய அரசினுடைய கவனத்தில் கொண்டு செல்வதற்காக மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தலாம் என்று இங்கு வந்தோம். ஆனால் காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுத்துவிட்டது. ஆகையால் இன்று அதை மறுத்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு உடனடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டு மேகதாதுவில் எக்காரணத்தை கொண்டும் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது. அதே போல நடுவர் மத்திய அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் உடனடியாக காவிரி ஆற்றினுடைய அனைத்து உரிமைகளையும் மத்திய அரசு தன்னுடைய கையில் எடுத்து தமிழகத்திற்கு தேவையான அனைத்து தண்ணீரையும் உடனடியாக திறப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் ஒன்று கூடி கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய இல்லத்தையும் துணை முதல்வருடைய இல்லத்தையும் முற்றுகையிடுவோம் என்பதை இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.